ஒரு குழந்தை என் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னு நினைக்கிறது தான் இன்றைக்கி நம்ம குடும்பங்களின் பெரு ஆபத்து. அது குழந்தைகளுக்குள்ள வன்மத்தை உருவாக்கும். ஒரு குழந்தைக்கு வீட்டை விட ஒரு பெரிய சுதந்திரம் இருக்கா? ஆண்கள் எல்லாம் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றீங்களே, இந்த வீட்டில் எனக்கு சுதந்திரம் இருக்கா, இந்த வீட்டில் எனக்கு நிம்மதி இருக்கா அப்படின்னு சொல்றீங்களே. நீங்களாவது 35 வயசில் சொல்றீங்க பாஸ், 3 வயசு குழந்தை சொல்லுது இந்த வீட்டில் எனக்கு ஃப்ரீடம் இல்லைன்னு. ஒரு குழந்தைக்கு வீட்டை விட ஃப்ரீடம் தரதுக்கு ஏதாவது இடம் இருக்கா? அவர் என்டாசிங் அவர் ஓன் கிட்ஸ் குழந்தைகளை உளவில் ரீதியாக தொடர்ந்து மட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும், சப்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கும், அழுகிற மாதிரி பண்ணுறோம், அழக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்படி தானே பண்ணுறீங்க? யோசிச்சு பாருங்க, அழற மாதிரி பண்ணுறோம், அடுத்து அழப்போறான்னு தெரியும், அழாது. அழுத கண்ணுமொழி ரெண்டையும் தோண்டி முடியும், அதான் அழுக வருதுல. டோன்ட் சப்ரஸ் தர் இமோஷன்ஸ். குழந்தைங்களுக்கு பெரிய வயலண்ட்டாக மாறுவாங்க. அழுக வந்துருச்சுன்னா பிள்ளைங்க அழுதுரட்டும், விட்டுருங்க. அழனும் அந்த அளவுக்கு தானே படிக்கிறேன். ஒரு அப்போ அழுகலைன்னா இன்னொன்று வேற வைப்பாங்க, எத்தனை அடி அடிக்கிறேன், கண்ணு தண்ணி வருதா பாருங்க. அடித்தா அழுக வரும், அழுதா அழுகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அழுகாமல் இருந்தால் கல்லூரி மங்கி அழுகாமல் இருக்கான்னு சொல்கிறீங்க. ப்ளீஸ் அலோ தம் டு எக்ஸ்பிரஸ் தர் எமோஷன்ஸ். உங்களை மாதிரி இந்த சமூகம் இவங்களுக்கு பெருசு கிடையாது, ரொம்ப சின்னதாக இருக்குது நம்ம வாழ்க்கை. பிள்ளைங்க அழுதாங்கன்னா அழ விட்டணும், சிரித்தாங்கன்னா சிரிக்க விட்டணும், கோபம் வந்து கத்துனாங்கன்னா கத்தட்டும், அதுக்கப்புறம் ரெண்டு தட்டு தடிக்கிங்க, பிரச்சனை இல்லை. வாயை மூடு, வாயை மூடு, வாயை மூடு, பீச்சை மூடு அப்படின்னு என்சிசி மாதிரி பண்ணிகிட்டு இருக்காது.